தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் ஒரு சுற்றுலாதலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது குவைத்தில் இருக்கக்கூடிய ஹைரான் சொல்லக்கூடிய ஒரு ரெசார்ட், அல் ஹைரான் என்று சொல்லக்கூடிய இந்த இடமானது குவைத் சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 128 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நாம் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய பல சுற்றுலாதலங்களைப் போலவே இந்த அல் ஹைரான் சொல்லக்கூடிய இந்த சுற்றுலாதலமும் ஒரு பிரபலமானது. இந்த சுற்றுலாதலமானது 1987 பிப்ரவரி மாதம் தான் திறக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த தீவானது வந்து ஒரு இயற்கையான தீவு கிடையாது, இது குவைத் அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை தீவு. குவைத் நாட்டினுடைய அரசால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவானது 1987 பிப்ரவரி மாதத்திலிருந்து மக்களுக்காக இது செயல்பட்டு வருகிறது. அதுபோல் இதனுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 831,000 சதுர மீட்டருக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுபோலவே குவைத் நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 128 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஹைரான் சொல்லக்கூடிய இந்த பகுதியானது கிட்டத்தட்ட 1800 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பிரதான கடல் பரப்பையும் கொண்டிருக்கு. அடுத்ததாக, செயற்கை தீவாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுலாதலமானது கிட்டத்தட்ட 250,000 குடியிருப்புகளை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை நம்முடைய இந்த நிகழ்ச்சி மூலமாக குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாதலத்தை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.